கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பொய் பேசும் அரசாங்கம் 3.0 நரேந்திர மோடியின் அரசாங்கம். 100 நாட்கள் முடிந்துவிட்டது. அதற்கான ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சிகள், இதே நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு ட்ரெண்டிங் வார்த்தைகள், 100 days ஆஃப் நரேந்திர மோடிஸ் 3.0 கவர்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் டே அல்ல பேரோஸ்கார் திவஸ் அல்ல ஹாப்பி பர்த்டே நரேந்திர மோடி. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்களை, பல்வேறு பொய்களை இன்னைக்கு உடைக்கலாம். வாருங்கள். நரேந்திர மோடி அவர்களுடைய பக்தர்கள் எந்த அளவில் இந்த பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மாவையை ரீப்ளேஸ் செய்து அந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை அமர வைத்திருக்கிறார்கள், அவரின் பெயரில் கோவில்களில் பூஜை அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, அந்த வீடியோவை நீங்க நிச்சயமாக பாருங்கள். பிரம்மாவையே ரீப்ளேஸ் செய்த நரேந்திர மோடியின் வீடியோவை நீங்க பார்த்தீர்கள். இதற்கு முன்பு இரண்டு நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய போரை நிறுத்திய அதே மகாந்தான். ஆனால் மணிப்பூர் செல்ல நேரம் கிடையாது, லடாக் செல்ல நேரம் கிடையாது, விவசாயிகளை போய் சந்திக்க நேரம் கிடையாது. இந்த அளவில் விமர்சனங்கள் வரக்கூடிய அந்த தருணத்தில் இந்த நாட்டு இளைஞர்களும் இவரை விட்டு வைக்கிறார்கள். இளைஞர்கள் எங்களுக்கு வேலை தேவை என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 17 பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய இந்த பிறந்தநாள் என்று ஒரு வார்த்தை ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் டே, பேரோஸ்கார் திவஸ். எங்களுக்கும் வேலை தேவை, எங்களுக்கு வேலை கிடையாது என்று. ஆனால் நரேந்திர மோடியின் பக்தர்கள் எந்த அளவில் குழம்பி போய் எப்படி இந்த இளைஞர்களை டாக்கல் செய்ய போகிறோம் என்கிற அந்த விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கு முன்பே அவர்களுக்கு முன்பு நிற்கக்கூடிய அடுத்த விஷயம்தான் 100 நாட்களின் அவருடைய சாதனை. இந்த 100 நாட்களில் பிரைம் மினிஸ்டர் மோடி என்னெல்லாம் சாதித்தார் அதை நீங்க பாருங்கள். அதை பதில் கொடுக்கும்படி எந்த அளவில் பிஜேபி பொய்களை அடுக்கடுக்காக கட்டுக்கட்டாக வெளிக்கொண்டு வந்தது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். அமித்ஷா அவர்கள் நரேந்திர மோடியின் ஒரு ரிப்போர்ட்டை வெளிக்காட்டியிருக்கிறார். ஆனால் நரேந்திர மோடியின் உண்மையான ரிப்போர்ட்டை இதில் முதலில் பார்த்து விடுங்கள். யூ-டர்ன் பாலிசிஸ், அதாவது நரேந்திர மோடியுடைய இந்த அரசாங்கத்தை கவர்மெண்ட் ஆஃப் யூ-டர்ன் என்று இந்த நாட்டு எதிர்கட்சிகள் மட்டுமல்ல மக்களும் கேள்விகள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு சமயத்தில் எந்த பில் வந்தாலும் அது பாஸ் ஆகி கொண்டிருக்கும், ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பாலிசியிலேயே அவர்கள் நிலையாக நிற்கவில்லை, யூ-டர்ன் எடுத்து விடுகிறார்கள். லேட்ரல் என்ட்ரி பாலிசி கொண்டு வந்தார்கள், யூ-டர்ன் எடுத்து விட்டார்கள். ப்ராட்காஸ்ட் பில் கொண்டு வந்தார்கள், எங்கள் போன்ற பல்வேறு பத்திரிகையாளர்கள் நாங்கள் விமர்சித்தோம், அரசாங்கத்தை தட்டி கேட்டோம், கேள்விகளை கேட்டோம், மக்களுக்கு அது புரிய வந்தது, அதிலிருந்தும் யூ-டர்ன் எடுத்து விட்டார்கள். வக்ஃப் போர்டு பில்லை கொண்டு வந்தார்கள், அங்கேயும் நாங்கள் கேள்வி கேட்டோம், அங்கேயும் நாங்கள் ரிப்போர்ட்களை வெளிவிட்டோம், அங்கேயும் நாங்கள் மக்களுக்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த பில் வழியாக இந்த விதமான சதியை திணிக்க பார்க்கிறார்கள், அதை உடைத்தும் அங்கிருந்தும் அரசாங்கம் யூ-டர்ன் எடுத்து விட்டது. யூனிஃபைட் பென்ஷன் சிஸ்டம், அதாவது NPS நேஷனல் பென்ஷன் சிஸ்டத்தை மாற்றி UPS ஆகியவர்கள் மாற்றிய அந்த விஷயத்தையும் கொண்டு வர பார்த்தார்கள், அங்கிருந்தும் இவர்கள் யூ-டர்ன் எடுத்து விட்டார்கள். கடந்த 100 நாட்களில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய சாதனை இங்கே மட்டும் நிற்கவில்லை. ரயில்வே ஆக்சிடென்ட் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 100 நாட்களில் 38 ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ்கள் நடந்திருக்கிறது, அதில் 21 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது 100 நாட்களுடைய பட்டியல் மட்டுமே. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ரயில் மினிஸ்டர் அல்ல ரீல் மினிஸ்டர், பிகாஸ் அவரை பார்த்தீர்கள்னா அங்கங்க ரீல் எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். இது போன்ற நாடுகளில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்கள் நடப்பது சாதாரணமான விஷயம், இதையெல்லாம் நீங்க பெருசுபடுத்தக்கூடாது என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அதே மகான் ரயில்வே மினிஸ்டர் இன்னைக்கும் அந்த பதவியில் அமர்ந்திருக்கிறார். எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் பற்றி பேசும்போது, மல்டிபிள் லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இனாகுரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் மோடி
ஃபேஸ்ட் ஃபெயிலியர். எத்தனையோ கோடி ரூபாய் கொடுத்து மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட்ஸ்கள் நரேந்திர மோடி அவர்கள் கையாலேயே திறக்கப்பட்ட ரோட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் அல்ல சிலைகள் எந்த அளவில் ஃபெயில் ஆகியிருக்கிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். நியூ பார்லிமெண்ட் பில்டிங், அந்த பக்கெட் படத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. எப்படி பார்லிமெண்ட் பில்டிங் லீக் ஆனது அது ஒரு விஷயம். கொலாப்ஸ் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அண்ட் பிரிட்ஜஸ், சிவாஜி ஸ்டாச்சு மகாராஷ்டிராவில் கொலாப்ஸ் ஆனது, அடல் சேத்து கொலாப்ஸ் ஆனது, சுதர்ஷன் சேத்து அதாவது பிரிட்ஜ் அதுவும் கொலாப்ஸ் ஆனது, ஏர்போர்ட் ராஜ்கோட் ஏர்போர்ட், டெல்லி ஏர்போர்ட், ஜபல்பூர் ஏர்போர்ட் எப்படி அடுத்தடுத்த நாள் உடைந்து சரிந்தது என்கிற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். செக்யூரிட்டி அண்ட் டெரரிசம் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆர்டிகல் 370 நீக்கியதற்கு பின்பு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு மிக சேஃபான இடமாக மாறிவிட்டது. யார் வேணாலும் போகலாம் வரலாம், எந்த விதமான தீவிரவாத தாக்குதலும் நடக்கவில்லை என்று கூறக்கூடிய இதே அரசாங்கம் எதை உங்களுக்கு முன்பு மறைக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, கடந்த 100 நாட்களில் 26 டெரர் ஸ்ட்ரைக்ஸ் அங்கே நடந்திருக்கிறது, 26 டெரர் அட்டாக்ஸ் நடந்திருக்கிறது. அதில் 21 இந்திய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 30 மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், 15 சிவிலியன்ஸ்கள் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது. இதில் எத்தனையோ சிவியாரிட்டி சிச்சுவேஷன் வந்திருந்தால் கூட எந்த விதமான பதிலையும் பிரைம் மினிஸ்டர் மோடி கூறவில்லை, அமைதியாக இருக்கிறார். விமன் சேஃப்டியை பாருங்கள், கடந்த 100 நாட்களில் மட்டுமே 104 கிரைம் அகேன்ஸ்ட் உமன், அதுவும் மிகவும் சீரியஸான இஷ்யூஸ் இந்தியாவில் நடந்திருக்கிறது. இதில் 157 விக்டம்ஸ் கடந்த 100 நாட்களில் மட்டுமே அவர்கள் கேசஸ்களை, சிவியர் கேசஸ்களை பற்றி கூறுகிறேன், சின்ன சின்ன கேசஸ்களை பற்றி அல்ல. இன்ஆக்ஷன் இன் பிஜேபி ரூல்ட் ஸ்டேட்ஸ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இது போன்ற அதாவது பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்களில் எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக வன்முறை வெடிக்கிறதோ, எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் வாயை திறக்காது. இதே பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் தவறு நடந்தால் அல்ல காங்கிரஸ் அல்ல மற்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய அல்ல மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தட்டி கொடுக்க கேட்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பீகார், இங்கெல்லாம் எந்த விதமான கேள்வியும் கேட்பதில்லை. ப்ரொடெக்ஷன் ஆஃப் அக்யூஸ்ட், பிஜேபி ஐடி செல்லை சார்ந்த நபர்கள் எந்த அளவில் வாரணாசி கேங்ரேட் அந்த விக்டிம்ஸ்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்தார்களோ, அவர்கள் பெயிலில் வந்தபோது எப்படியெல்லாம் கேக் எல்லாம் கட் செய்து எப்படி கொண்டாடி வந்தார்களோ அதையெல்லாம் பிஜேபி பார்த்து வந்த அந்த 100 நாட்களின் சாதனை. யூத்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ நடக்கக்கூடிய விஷயம், பேப்பர் லீக் ஒரு மிக சிவியரான விஷயமாக மாறிவிட்டது. நீட், யூஜிசி, என்இடி போன்ற பரீட்சைகளில் எப்படி பேப்பர் லீக் நடக்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் எந்த அளவில் உச்சக்கட்டத்தை தொட்டுவிட்டது, வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவில் சிகரத்தை தொட்டுவிட்டது, அதை பற்றியும் இந்த நாட்டு அரசாங்கத்திடம் எந்த விதமான பதிலும் இல்லை. எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட் நீங்கள் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடி வந்தபோது என்னெல்லாம் வார்த்தைகளை கூறினார். 58 ரூபாய் ஒரு டாலருடைய மதிப்பு 58 ரூபாயாக இருந்தது, இன்னைக்கு அதே டாலருடைய விலை 84 ரூபாயாக உயர்ந்தது. ஃபாலிங் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், 45% கீழே சரிந்திருக்கிறது. 45% வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வரவில்லை. இன்ஃப்ளேஷன் அண்ட் ப்ரைஸ் ஹைக்ஸ், விலைவாசி விலை உயற்றம் எந்த அளவு நடந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, எல்பிஜி ப்ரைஸ் உயர்ந்திருக்கிறது, சிஎன்ஜி ப்ரைஸ் உயர்ந்திருக்கிறது. தேர்தல் முடிந்த 3வது நாளே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேயுடைய டோல் பிளாசா விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். கோதுமை மாவு விலை உயர்ந்து விட்டது, பால் விலை உயர்ந்து விட்டது, ஃபியூல் காஸ்ட் உயர்ந்து விட்டது, இது போன்ற எத்தனை பொருட்களுடைய விலையை பட்டியல் போட்டு காட்ட முடியும். அடானி மற்றும் செபி இவர்களுடைய நெக்ஸஸ் அந்த ஸ்கேண்டல் நீங்கள் ஒரு முறை பார்த்து விடுங்கள். அடானி குரூப்பிற்கு எந்த விதமான லாபத்தை செபி எடுத்துக்காட்டியது, எந்த ரிலேஷன்ஷிப் மோதியன் அடானிக்கு இருக்கிறது என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிவந்த பின் கூட, செபியின் சீஃபை பற்றி பல்வேறு ரிப்போர்ட்கள் வெளிவந்த பின் கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இதுதான் பிஜேபியின் இந்த 100 நாட்களில் நடந்த சாதனை. ஆனால் இது எப்படி
விரட்டி போட்டு காட்டுகிறார்கள், எப்படி டிஃபென்ஸ் செய்கிறது பிஜேபி என்று நீங்க பாருங்கள். அப்படியெல்லாம் அல்ல, அதெல்லாம் நாங்க செய்த காரியம் அல்ல. நாங்கள் செய்த காரியத்தை நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். உமன் எம்பவர்மெண்ட், 11 லட்சம் பெண்கள் இந்த 100 நாட்களில் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருடந்தோறும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான அந்த வழியை நாங்கள் தேடி கொடுத்திருக்கிறோம். இன்னும் செய்யவில்லை, இதற்கு மேல் செய்ய போகிறாராம், அதை இதில் சேர்த்து விட்டார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்கிற பேரில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் வேலை தொடங்கவில்லை, ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்திருக்கிறோம். பதவான் மேகா போர்ட், பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா 4, நேஷனல் ஹைஸ்பீட் ரோட் காரிடார் ப்ராஜெக்ட் 4. இது யாருக்கு போகும்? கார்பரேட்டுகளுக்கு. மக்களுக்கு என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் என்றும் கூறி வந்திருக்கிறார்கள். அதாவது விவசாயிகளின் பேரில் ஹரியானாவில் எலெக்ஷன் வரப்போகிறது, அங்கே விரட்டடிக்கப்படுகிறார்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்கிற அந்த முயற்சியும் எடுத்திருக்கிறார்கள். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கரீஃப் கிராப்ஸ் மீது நாங்கள் அதிகரிக்கிறோம். மினிமம் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் நாங்கள் அதை நீக்கிவிட்டோம். எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் எல்லாம் இனி குறைக்க போகிறோம். ஹை டியூட்டி ஆன் இம்போர்ட்டட் க்ரூட் பாம் ஆயில், சோயாபீன், சன்ஃப்ளவர் ஆயில், டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்காக அதையும் நாங்கள் ரெடியூஸ் செய்திருக்கோம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள். எஜுகேஷன் அண்ட் பாலிசி ஸ்டெபிலிட்டி, நியூ எஜுகேஷன் பாலிசியில் பல்வேறு சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட்டை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய இந்த தலைமையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். குளோபல் ரெக்கக்னைசேஷன் ஃபார் பிஎம் மோடி, 15 நாடுகள் பிரைம் மினிஸ்டர் மோடியை சிறந்த தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்கள், அவரை ஆனர் செய்திருக்கிறார்கள். 140 கோடி இந்தியர்கள் பெருமையாக தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வேலையை பிரைம் மினிஸ்டர் மோடி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, கடந்த 60 ஆண்டுகளில் எந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கவில்லையோ அது இப்போ கிடைத்திருக்கிறது. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், ரெண்டு பேருமே இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக நிற்பது அவர்களுக்கு தெரியவில்லையோ இல்லவோ. நிதிஷ்குமார் எப்போ வேணாலும் காலை வார தயாராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி அவர் பேச தொடங்கிவிட்டார். இதை நீங்கள் நடத்தியே தீர வேண்டும் என்று. சேவா பக்வாடா என்கிற ஒரு விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பிறந்தநாள் அன்று நாங்கள் துவக்குகிறோம். செப்டம்பர் 17 தேதியிலிருந்து அக்டோபர் 2 தேதி வரை பார்ட்டி ஒர்க்கர்ஸ் சர்வீஸ் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸை செய்வார்கள். இது இந்த நாட்டிற்கு நாங்கள் செய்த சேவை என்று கூறி வருகிறார். 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி வரும்போது என்னெல்லாம் கூறி வந்தார், என்னெல்லாம் பொய்களை அடுக்கி வந்தார் என்று ஒரு முறை ரீகேப் செய்து பாருங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்டில் 15 லட்சம் ரூபாய் வரும் என்று கூறினார். ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்று கூறினார்கள். 150 ஸ்மார்ட் சிட்டிஸை கொண்டு வரும் என்று கூறினார்கள். சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தை நாங்கள் திரும்பி கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். கரப்ஷன் முற்றிலும் முறிக்கப்படும் என்று கூறினார்கள். விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காக உயர்ந்துவிடும் என்று கூறினார். விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய தருணம் வந்துவிட்டது. போராடக்கூட விடவில்லை இந்த நாட்டு அரசாங்கம். ஒவ்வொரு ஏழை தலையில் ரூஃப் இருக்கும், அவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்போம் என்று கூறினார்கள். எத்தனை பேருக்கு கட்டி கொடுத்தார்கள்? ஒவ்வொரு வீட்டிலும் மின்சாரம் போய் சேரும் என்று கூறினார். $1 விலை வெறும் 40 ரூபாயாக குறைந்துவிடும் என்று கூறினார்கள். இன்னைக்கு 85-86 ரூபாய். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைந்துவிடும். ஆனால் என்ன நடந்திருக்கிறது நீங்களே பாருங்கள். புதிய காலேஜ், புதிய மருத்துவமனைகளை தொடங்குவோம் என்று கூறினார்கள், அதுவும் நடக்கவில்லை. சைனாவிற்கு சிகப்பு கண்களை காட்டுவோம் என்று கூறினார்கள். இன்னைக்கு சைனா 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவிற்குள் இந்திய எல்லைக்குள் வந்து விட்டார்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியால் வாயை கூட திறக்கவில்லை. பெண்களுடைய ரிசர்வேஷனை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். கொண்டு வந்திருக்கிறார்கள், ஆனால் இம்ப்ளிமெண்ட் எப்போ நடக்கும் என்று தெரியவில்லை. புலட் ட்ரெயின் வரும் என்று கூறினார்கள். புலட் ட்ரெயின் வந்து கொண்டுதான் இருக்கிறது, இதுவரை வரவில்லை. சிந்தித்து பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அச்சீவ்மெண்ட் என்ன? பொய் பேசுவதா? இந்த நாட்டு உண்மையை, இந்த நாட்டு ஆத்மாவை, இந்து முஸ்லீம் என்கிற அந்த அடையாளத்தை அழிப்பதா? அல்ல, இது போன்ற திட்டங்கள் என்கிற பேரில் தன்னுடைய பிரச்சாரத்தை மட்டும் தேடிக்கொண்டு இன்னைக்கு இந்த நாட்டு இளைஞர்களை குழம்ப விட்டது உண்மையா? வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவில் சிகரத்தை தொட்டு விட்டது? எந்த அளவில் இந்த நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பு சந்தி சிரிக்கிறது? எந்த அளவில் இந்த நாட்டு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள்? இதெல்லாம் இந்த நாட்டு அரசாங்கம் மறந்திருக்கலாம், ஆனால் நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள்.
ஹாப்பி பர்த்டே நரேந்திர மோடி ஆர் ஹாப்பி நேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டே. நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.